கைஸ் இனியே நம்ம ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேளுங்க. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து மண்ணள்ளி தின்றாரு இப்படிங்கிற ஒரு கதையை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கிருஷ்ணர் வந்து மண்ணள்ளி தின்னப்போ அவங்க அம்மா வந்து அடித்து வாயை திறந்து காட்ட சொன்னப்போ வாய்க்குள்ளார ஒரு உலகமே தெரிஞ்சு அப்படின்னாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் இதை எப்படி நம்ம யோசித்து பார்த்தாலும், எப்படி வந்துட்டால் ஒரு உலகத்தில் இருந்து மண்ணள்ளி சாப்பிட்டுட்டா அதே உலகம் வாய்க்குள்ளார தெரிஞ்சு அப்படிங்கிறது இன்னமும் ஸ்டில் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. பட் இந்த அளவுக்கு மிஸ்ட்ரியான ஒரு கதையை கூட வந்துட்டு இன்னமும் வந்து நிறைய பேர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி, நான் சின்ன வயசில் மண்ணள்ளி தின்னப்போ எங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டு மிதித்த கதையெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து மண்ணள்ளி தின்னுருப்பீங்க, மண்ணள்ளி தின்னப்போ உங்கள் அம்மா உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. நிறையாவே சின்ன வயசில் வந்து இதெல்லாம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். பட் நான் சொல்கிற இந்த ஒரு இடத்துல நீங்கள் மண்ணள்ளி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் அம்மா உங்களை அடிச்சிருக்க மாட்டாங்க, இன்னும் ரெண்டு ஸ்பூன் அள்ளி வாயில் தான் ஊட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்து தான் இனி நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிஎஸ்டி ஃபேமிலி. எஸ் கைஸ், ஆக்சுவலி வந்து இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே வேறு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடம் ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே உள்ள எல்லாத்தையுமே அள்ளி சாப்பிட்லாம், அங்கே ரிச் ஆஃப் மினரல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்டே ஒத்துருக்காங்க. அண்ட் அங்கே உள்ள லோக்கல்ஸ் எல்லாமே சாப்பாட்டோட கலந்து அந்த இடத்த சாப்பிடுவாங்களாமா. இப்படி ஒரு இடத்த யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று செம்மண்ணாக இருக்கும், இல்லை வந்து கரிசல் காட்டு மண்ணாக இருக்கும், ஆறு வந்துட்டு பீச் மண்ணாக இருக்கும், ஆறு வந்து ரிவர் மண்ணாக இருக்கும். இப்படி தான் நம்ம மணல் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துருப்போம். பட் அந்த இடம் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், செரி கலரில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், பர்பிள் கலரில் இருக்கும். இப்படி பல வண்ணங்களில் அங்கே உள்ள மண் வந்து ஃபுல்லாக கிடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ரிச் ஆஃப் மினரல்ஸ் வந்து சேர்ந்து இந்த மண்ணை வந்து அந்த அளவுக்கு வந்து படிமங்களாக ஆக்கியிருக்கு. இந்த ஒரு படிமம் எப்படி ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு உலகத்தில் அந்த இடத்துல வந்து எரிமலை இருந்திருக்காங்க. அந்த ஒரு எரிமலை வெடித்து செதறினப்போ அதுக்குள்ளே இருந்த எரிமலை குளமெல்லாம் வெளியே வந்து கடலோடு சேர்ந்து வேதிவினை புரிஞ்சு அதை ஒரு சால்ட்டி ராக்ஸாக மாற்றி இப்போ வந்து அந்த அளவுக்கு ரிச் ஆஃப் மினரல்ஸ் கலந்த ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றிருக்கு. இயற்கை தானாகவே இதெல்லாம் நடந்திருக்கு. இவ்வளோ வருஷம் கழித்து இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு. பட் இப்பேற்பட்ட ஒரு அழகான ஆச்சரியமான ஒரு இடத்த வெறும் 15,000 பேர் மட்டும்தான் வந்து வருஷத்துக்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளார நீங்கள் போகணும் அப்படின்னாவே, நீங்கள் செப்பல் போட்டிருந்தாலும் சரி, ஷூ போட்டிருந்தாலும் சரி, எது போட்டிருந்தாலும் சரி, கழட்டி வச்சுட்டு காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பீச்சிலேயே வந்து நீங்கள் கால் எடுத்து வைக்கணும், ஆர் ஐலாண்டில் கால் எடுத்து வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து செப்பல் போட்டு நீங்கள் கால் எடுத்து வைப்பீங்களா? நிறைய பேர் விவசாயத்துக்கு போவாங்க, விவசாய பூமியில் யாராச்சும் வந்து செப்பல் போட்டோ இல்லை ஷூ போட்டோ கால் எடுத்து உள்ளார வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை தான் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யாருமே செப்பல் போட்டு போகக்கூடாது. ஈவன் தோ டூரிஸ்ட்டு கூட அங்கே போகும்போது செப்பல் போட்டு போகக்கூடாது, நல்லா காலை கழுவிட்டு சுத்தமான கால் வெறுங்காலில் மட்டும்தான் அங்கே உள்ளார போகணும்.
நிறைய டூரிஸ்ட் அங்கே எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள மண் எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்குறதுக்காகவே அந்த இடத்துக்கு போகிறாங்களாமா பர்டிகுலராக. ஸோ அந்த ஒரு மண் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அண்டு லோக்கல்ஸ்லாம் கூட இதை கலந்து சாப்பிட்றாங்க. நிறைய பேர் அந்த மண்ணை சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காகவே அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குன்னா, ஈரானில் ரெயின்போ தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படிய ஒரு இடம் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக வ்ளாக் எடுக்கிறவங்களாகட்டும், பிக்னிக் போகிறவங்களாகட்டும், இல்லை வந்து வேர்ல்டு டூர் போகிறவங்களாகட்டும், கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு தடவை அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடமா வந்து இந்த இடம் மாறும். எனக்கு தெரிஞ்சு 7 wonder தான் இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறாங்க. இது 8th wonder கூட சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பிளேஸ் வந்து பர்டிகுலர்லி அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அதில் அற்புதங்கள் அவ்வளோ இருக்குங்கிறாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் இது மாதிரி மண்ணள்ளி சாப்பிடக்கூடிய இடமோ இல்லை இது மாதிரி ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய ஒரு விஷயங்களோ நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நெக்ஸ்ட் வீடியோ அதுவே கூட நம்ம மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.